ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக அதே சமயம் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். சோள சேமியாவில் செய்யக்கூடிய மேகி. அதாவது இது மேகி கிடையாது, மேகி மாதிரியே டேஸ்ட் இருக்கக்கூடிய பட் நம்ம பாரம்பரிய உணவான சோளத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஷ். குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மேகி சேமியாக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே எந்த மசாலாவும் தேவையில்லை, டைரெக்டாக ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக சோட்டே ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் சோட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பின்னாடி நம்ம மசாலாலாம் சேர்க்குறப்போ அதில் உப்பு ஆட் ஆகிருக்கும். ஸோ சும்மா நம்ம போடுற காய்கறிக்கு அளவான உப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சுக்கு மேலே உப்பு சேர்த்தா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். இதோட ஒரு அரை கப் கேரட்டை பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துருக்குறேன். இதோட ஒரு அரை கப் கேப்சிகம். கொடமிளகாய் வந்து நல்ல ஒரு கிரன்ச்சியான காரம் கொடுக்கும், ரொம்ப காரமும் இருக்காது, அதே சமயம் ஒரு கிரன்ச்சி ஃபீலிங்கும் இந்த டிஷ்ஷுக்கு கொடுக்கும். இதோட ஃப்ரோசன் பட்டாணி ஒரு அரை கப். அது ஒரு 2 நிமிஷம் சாட்டே ஆன உடனே அரை கப் அளவுக்கு ஃப்ரோசன் கார்ன், அதாவது ஸ்வீட் கார்ன் ஃப்ரோசன் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வேகிற வரைக்கும் நம்ம 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நம்ம மார்க்கெட்ல ரெடியா கிடைக்கக்கூடிய இந்த மேகி மசாலா பேக்கெட் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் மேகி மசாலா ரெடிமேடாக கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தனியாக ஒரு ரெசிபி போடுறேன். இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறது எதுக்குன்னா அந்த காய்கறி வந்து ஓரளவுக்கு வேகணுங்கிறதுக்காக. இப்போது ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வேக வரலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்தால் காய்கறிகள் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து நல்ல பபிள்ஸ் தண்ணியில் வர ஆரம்பித்த உடனே 2 கப் அளவுக்கு சோள சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சோளம் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் சாதா சேமியா, வீட் சேமியா, ராகி சேமியா அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். சேமியா பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அது கலரவோ இல்லை நிறையா தண்ணியோ அதுக்கு தேவைப்படாது. நீங்கள் சிம்மரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கலர்னிங்கனாலே பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி சேமியா உதிர உதிராக வந்துடும். சாப்பிட்றதுக்கு மேகி மாதிரியே இருக்கும், டிஃப்ரென்ஸே தெரியாது. குழந்தைங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக நம்ம கொடுக்கறத விட இந்த மாதிரி சேமியா, அது சோளம், கம்பு, ராகி நம்ம ஒவ்வொரு தடவையும் மாறி கொடுக்குறப்போ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதே சமயம் கொஞ்சம் ஆரோக்கியமும் உடம்புக்கு சேரும். நன்றி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கீழே காமெண்ட் பாக்ஸனில் உங்களோட வியூஸை சொல்லுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, என்னோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.